விரைவுச் செய்திகள். காவல்துறையினருக்கு அறிவுத்திறன் செயல்திறனையும் தாண்டி மனிதாபிமானமும் தேவை என காவல்துறை தலைவர் சைலேந்திரபாபு தெரிவித்துள்ளார். திருச்சியில் காவல் நிலைய மரணங்களை தடுப்பது குறித்து ஒருநாள் கருத்தரங்கம் நடைபெற்று வருகிறது. இதில் திருச்சியைச் சேர்ந்த 350 பேர் பயிற்சி எடுக்க உள்ளனர். இந்த கருத்தரங்கில் திருச்சி மத்திய மண்டல காவல்துறை தலைவர் பாலகிருஷ்ணன், திருச்சி மாநகர காவல்துறை ஆணையர் கார்த்திகேயன், காவல்துறை கண்காணிப்பாளர் சுஜித்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் காவிரியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மேட்டூர் அணையின் நீர்த்தேக்க பகுதியான பண்ணவாடி பரிசல் துறையில் வருவாய்த்துறையினர் ஒலிபெருக்கி மூலம் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்தனர். தற்போது மேட்டூர் அணைக்கு வினாடிக்கு 47,000 கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருப்பதால் ஒரு வாரத்திற்குள் மேட்டூர் அணை நிரம்பும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சேலம் ஏற்காடு சுற்றுலா தலத்திற்கு செல்லும் 18வது கொண்டை ஊசி வளைவு அருகே இன்று காலை சாலை நடுவே திடீரென ராட்சத பாறை உருண்டு விழுந்தது. ஏற்காடு பகுதியில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் பல இடங்களில் மண் சரிவு ஏற்பட்டு போக்குவரத்து மாற்றுப்பாதையில் அனுமதிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் சாலையில் விழுந்த ராட்சத பாறையை அதிகாரிகள் வெடிவைத்து தகர்த்து அகற்றினர். மத்திய அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் அனைத்து தரப்பு மக்களுக்கும் சென்றடைய வேண்டும் என்று மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டத்தில் தேனி மக்களவை உறுப்பினர் ரவீந்திரநாத் வலியுறுத்தியிருக்கிறார். மாவட்ட ஆட்சியர் முரளிதரன் முன்னிலையில் தேனியில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் பங்கேற்ற ரவீந்திரநாத், மாவட்டத்தில் நடைபெற்று வரும் வளர்ச்சி திட்டப் பணிகளை விரைந்து முடித்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டுவர தேவையான நடவடிக்கைகளை விரைந்து மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இந்த கூட்டத்தில் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கம்பம் ராமகிருஷ்ணன், ஆண்டிப்பட்டி மகாராஜன் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோவிலில் தெப்பத் திருவிழா நேற்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. இந்த தெப்பத் திருவிழா மொத்தம் 3 நாட்கள் நடைபெறும். முதல் நாள் நிகழ்ச்சியில் தெப்பத்தில் எழுந்தருளிய சுவாமியை பக்தர்கள் தரிசித்தனர். மாவட்ட ஆட்சியர் காயத்ரி கிருஷ்ணன் மற்றும் அறநிலையத்துறை அதிகாரிகள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனா்.